ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டே. ஸோ அதை வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ போன பிளாக்லேயே வந்து சொல்லியிருப்பேன் என்னோடய தாளிச்சைன் வந்து செய்ய கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து சண்டே தான் மார்னிங் எங்கள் கையில் கிடச்சிது. ஸோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து எங்களோட குலதெய்வம் குரங்கன் முத்துமாலையம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து சாமி முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து என்னோடய கழுத்துலேயே வந்து போட்டிருந்தோம். நாங்கள் போன டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து கடகடன்னு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து கோயிலே வந்து மூணு சுற்றி சுற்றிட்டு இருந்தோம். கோயிலுக்கு வந்துட்டு அத்தை மாமா அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நான் வீட்டில் இருக்கிற எல்லா குட்டீஸும் தான் வந்து போயிருந்தோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கோயிலுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ எல்லா குட்டீஸுமே வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஏறி இறங்கி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பித்து வந்து ஏறி இறங்கும் போது அவளுக்கு வந்து பயம் வந்துடுச்சு. அவள் வந்து மெதுவாக இறங்கிட்டு இருந்தா நாங்கள் பின்னாடி இருந்து சவுண்டு கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ இங்கே கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா திருவிழா வந்து ஜூலை மாதம்தான் முடிஞ்சுது. ஸோ கோயிலுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா திருவிழா டைம்லலாம் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். ஆற்றுல தாமரைப்பூ பார்த்ததும் ஹஸ்பண்ட் வந்து செம்ம ஜாலியாகிட்டாங்க. அந்த விருந்த பூவை மட்டும் நான் அன்னைக்கு வந்து பறிச்சிட்டு வர்றேன் அப்படின்னாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் ஆழமாக இருந்ததுனால பறிக்க முடியல. ஸோ கரோரத்தில் இருந்த ஒரு ரெண்டு மொட்டை மட்டும் கம்பு வச்சு இழுத்து நல்லா பறிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்படியே வந்து ஆற்று பக்கத்தில் செம்மையாக காற்று வந்துச்சுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு இந்த தாமிரபரணி ஆறு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட தண்ணி எல்லாமே வந்து ஏரல் ஆற்றுல தான் வந்து கலக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. குரங்கணி போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த முனியசாமி கோயில் இருக்குது. ஸோ நாங்கள் எப்போ குரங்கணிக்கு போனாலும் இந்த கோயிலில் வந்து பத்தி சூடவெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டன் கிளம்புவோம். ஸோ இன்னைக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ நாங்கள் அவங்க வர்றதுக்குள்ளாடியுமே நாங்கள் வந்து வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடணும். ஸோ ரெண்டு தாமரைப்பூ பறிச்சோம் இல்லையா, அது இதுதான். ஸோ குட்டீஸ்கள்ட்ட இருந்து காப்பாற்றி நான் வீட்டுக்கு ஒரு வழியாக கொண்டு வந்துட்டேன். கோயிலுக்கு போனதுனால நாங்கள் வந்து வீட்டில் வந்து சமைக்காமல் போயாச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து ஹோட்டல் பிருந்தாவனில் தான் நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து வெஜ் மீல்ஸ் வாங்கியிருந்தோம். வெஜ் மீல்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா மூணு வகையான கூட்டு கொடுத்துருந்தாங்க. அவியல், கோஸ் பொரியல், அதுக்கப்புறமா வந்து வெண்டைக்காப்பச்செடி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து வெண்டைக்காப்பச்செடி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுவும் வந்து டேஸ்ட் செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சாம்பார், மோர், ரசம், வத்தக்குழம்பு எல்லாமே வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. வத்தக்குழம்பு வந்து நல்லா புளிப்பாக இனிப்பாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பாயாசம், அப்பளம், ரைஸ் அதுதான் சாப்பிட்டோம். ரைஸ் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு, பட் ஓகே தான். எனக்கு எப்பயுமே ஹோட்டலில் வந்து வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கூட்டு பொரியலுக்கு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி வந்து தாளித்து சாமிக்கு படைக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கிழங்கு வந்து நாகர்கோயிலில் வந்து மரிச்சினி கிழங்குமாங்க, தூத்துக்குடியில் வந்து ஏரல கிழங்குபாங்க. ஸோ உங்கள் ஊரில் இந்த கிழங்குக்கு என்ன பேர் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிழங்கு தாளிக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸ் தான் வந்து கட் பண்ணணும். இதே வந்து அவிச்சு நீங்கள் வந்து பீஸாக சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கிழங்குல வந்து கொஞ்சம் மண் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிற மண்ணெலாம் போயிடும். ஸோ இந்த ஃபில்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து வாங்கினேன். ஸோ குக்கரில் வந்து கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் வேக விட்டோம் அப்படின்னா கிழங்கு வந்து நல்லா குழைவாக வந்திருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வந்து தாளித்து எடுத்துக்கிறேன். கிழங்கு வந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியை நம்ம வந்து வடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு புளிக்கரண்டியை போட்டு நல்லா மசிச்சிக்கணும். துருவன தேங்காய் அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தாளிச்ச கிழங்கு ரெடி. சாமிக்கு வந்து நாங்களும் அன்னைக்கு வந்து க்ரீன் டீ தான் போட்டோம்.
அதனால அத்தை மாமா அப்புறம் வந்து அம்மா அப்பா எல்லாத்துக்குமே வந்து கிரீன் டீயும் தாளிச்சக்கிழங்கும் தான் வந்து கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் வந்து டைம் ஆகுது அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்து எப்போ வந்தாலும் எனக்காக வந்து தேங்காய் அப்புறம் வந்து கிழங்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கு வந்து அந்த நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால எப்போ வந்தாலுமே அப்பா அது வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து குழலப்பம், வீட்டில் வந்து காய்ச்ச மாம்பழம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அதுவும் வந்து எனக்கு எப்பயுமே வந்து வரும்போது கொண்டு வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொய்யாப்பழம் எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஃப்ரூட் பாஸ்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஆரஞ்சு இருந்துச்சு, அதுக்கு மேலேயே வந்து மாம்பழம் கொய்யாப்பழம் எல்லாமே எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். எங்களுக்கு டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா மதியானம் லஞ்சுக்கு நாங்கள் சாப்பிட்ட சாதமே வந்து மீதி இருந்துச்சு, அதையே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் மதர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.